அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். என்கிட்ட வாட்ஸ்அப்லயோ இல்ல நேர்லயோ இல்ல போன்லயோ இது மாதிரி பேசுறவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பிரச்சனையோட நம்மள்கிட்ட பேசுறாங்க இல்லையா, இவங்க என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, நான் அதிகமா பாதிக்கப்பட்டது உறவுக்காரங்களாலதான் அப்படிங்கிறாங்க. அது வந்து என்னன்னா, கணவன் மனைவியை சொல்றாங்க, இல்ல மனைவி கணவனை சொல்றாங்க, இல்ல பிள்ளைங்களை சொல்றாங்க, இல்ல அப்பா அம்மா ஏமாத்திட்டாங்கன்றாங்க, சகோதர சகோதரி சொல்றாங்க, இல்ல அத்தை மாமா ஏதோ ஒரு உறவுகள் மேல சொல்றாங்க, இவங்களால நான் பாதிக்கப்பட்டேன், நான் ரொம்ப நம்பினேன், அவங்களுக்கு உதவி எல்லாம் பண்ணேன் அப்படிலாம் சொல்றாங்க. இது ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எப்ப நாம ஒருத்தருக்கு உதவி பண்றோம் அப்படின்னாலும் அவங்களால எதுவும் பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தா அதை ஏத்துக்க மனப்பக்கம் இருந்தா தான் உதவி செய்யணும். நான் செஞ்சா அவங்க எனக்கு திருப்பி உதவிதான் செய்வாங்கன்னு எதிர்பார்த்து செஞ்சா அதுதான் நமக்கு பாதிப்பாயிருது. நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுங்கிறது ஒரு கடமை இல்லைன்னு சொல்லல, அதே நேரம் அவங்களால பாதிக்கப்பட்டோம்னா அதை வருத்தப்படக்கூடாது அப்படி நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா அவங்களை செய்யாதீங்க. இல்ல சார் நான் வந்து எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா எல்லாருக்கும் செஞ்சுட்டு போயிருங்க. நிறைய பேர் பார்த்தா பேசும்போது உறவினர்களை தான் குறை சொல்றாங்க, அது யாரா இருக்கட்டும், நான் சொல்ல ஏதோ ஒரு உறவுகள்ல. இதுல என்ன ஒரே ஒரு புரிதல் என்னன்னா, நம்மளை பத்தி தவறாவோ நமக்கு எதிராவோ ஒருத்தங்க செய்யறாங்க உறவிக்காரனா, அவங்கள மட்டும் மத்தி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய நமக்கு உதவி பண்றதுக்குன்னு சில உறவினர்கள் இருப்பாங்க, அவங்க அமைதியா இருப்பாங்க, நாம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட பழக ஆரம்பிக்கணுமே ஒழிய நமக்கு எதிராக செயல்படுறவங்களை பார்த்து நாம வருத்தப்படக்கூடாது. இந்த சைக்காலஜி புரியாம நீங்க உறவினர்களை கம்ப்ளைண்ட் பண்றத முதல்ல நிறைய பேர் நிறுத்திங்க.